அடுத்ததாக சகோதரர்களே, அடுத்த கட்டம் என்ன? இப்போ மணப்பெண் அலங்கரிச்சுட்டு இப்போ சில சில இடங்களில் வந்து கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து மேடையெல்லாம் அடித்து அப்போ நடக்குது தானே, ஃபங்க்ஷன் நடக்குது தானே. அப்போ இதில் வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள் அங்கே செய்வாங்க. அதில் மிக முக்கியமானது தாலி கட்டுறது. இப்போ தாலி கட்டுதல் என்பது இஸ்லாத்தில் ஒன்று இல்லை. நீங்கள் புகாரியை பெறட்டுங்க, முஸ்லீமை பெறட்டுங்க, அல்குர்ஆனை பெறட்டுங்க, நீங்கள் எந்த ஹதீஸ் கிரந்தத்தை பெறட்டினாலும் தாலி கட்டுதல் என்பது இஸ்லாத்தில் இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், இந்த பயான யாரெல்லாம் கேட்குறீங்களோ, தாலி கட்டுற கலாச்சாரத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கண்டா, அல்லது உங்களோட பிள்ளைகள்கிட்ட கல்யாணத்தை செய்ய போகிறீங்கண்டா, கொஞ்சம் உங்களோட பள்ளியில் உள்ள ஹசரத்தில் போய் கேட்டு பாருங்கள். அது எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கட்டும், இன்னும் உள்ள ஏனைய ஜமாத்துகளாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய ஹோட்லைன் நம்பர் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வேண்டியாக்களும் கால் பண்ணி பேசணும். இப்போ நாங்கள் புறையில் ஜம்மியத்துல் உலமாவை ஏற்றுக்கொள்கிறோம்டா, புற பார்க்கக்குள்ளே ஜம்மியத்துல் உலமாவை அறிவு போகிறோம்னு நிற்கிறோமே. அப்போ அந்த நம்பர் எடுங்களே. மகளோட கல்யாணம் வருது, மகன் கல்யாணம் வருது, இப்போ நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்குறதுக்கு ஒரு சாரா ரெடி இல்லைண்டா, அந்த நம்பர் எடுங்க, கால் அடிங்க. காலையில் 9 மணிலேருந்து 4 மணிக்கு இடையில் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை தருவாங்க. ஜம்மியத்துலமாக கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா அவங்க அகில இலங்கை ரீதியான உலமாக்கல் மன்றம், அவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்க, என் மகள்கிட்ட கல்யாணம் நடக்க போகுது ஹசரத், நாங்கள் இப்போ தாலி கட்டுற ஒரு ஃபங்க்ஷனை செய்ய போகிறோம், இஸ்லாத்தில் அனுமதியே இல்லைன்னு கேளுங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களோட வழிகாட்டலங்கள்னு செஞ்சுட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன் சகோதரர்களே, சில கலாச்சாரங்கள் இன்றைக்கி எங்களை முஸ்லீம்கள் செய்கிறாங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஜமாத்துகளும் அதை ஆதரிக்கலை. எல்லாருமே பிரியனு தான் சொல்கிறாங்க. தாலி கட்டுறதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. விளங்கினா உங்களுக்கு, இது எங்கேயோ இருந்து வந்த கலாச்சாரம், முஸ்லீம்களுடைய ஃபங்க்ஷனில் இந்த தாலி கட்டுதல் என்பது செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று.